இதுக்கெல்லாம் என்னப்பா வேணும் அப்படின்னா எங்கள் குருநாதர் சொன்னதை தவிர வேறு எதையும் நான் காது கொடுத்து கேட்க மாட்டேன் அப்படிங்கிற பிடிவாதம் மட்டும் வேணும். நான் படிச்சிருக்கேன், இதை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கிறதாக நான் இல்லை அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் மட்டும் வேணும். ஒரு ஓப்பன் மைண்ட். என்ன தான் சொல்கிறாங்க, ரைட்டா, என்ன தான் சொல்கிறாங்க, ஈஸியாக காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு லாஜிக் மைண்டுன்னு இருக்கும். சும்மா எதார்த்தமாக இது ரைட்டு இது தப்புன்னு புரிஞ்சுக்கிற காமனான ஒரு அறிவு இருக்கு இல்லையா, அதோட நாம் சொல்கிற நிகழ்வை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். அது பொருந்தினா மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் போதும். காம்ப்ரமைஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லவே இல்லை. சரியா? உங்களுக்கு உங்களுடைய யதார்த்த லாஜிக் மைண்டோட நாம் சொல்கிற விஷயத்தை நீங்கள் பொருத்தி பார்த்து அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் ஏற்றுக்கொண்டால் போதும். மற்றபடி ரொம்பலாம் இங்கே இது இது முறிக்கிறது அதை நீட்டுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதேமாரி இங்கே பயிற்சி முயற்சிகள்லாம் எந்த வேலையும் இல்லை. 2 2 4 என்பதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? உங்கள்கிட்ட சும்மா ஒரு கேள்வி கேட்குறேன். 2 2 4 என்பதை எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? புரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணணுமா? இல்லை. ஒரு தடவை 2 என்பது ஒரு எண், 2 என்பது அதனுடைய இன்னொரு மடங்கு = 4 அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. அது இப்போ இல்லை, நீங்கள் இந்த இதில் இருந்து ஆரம்பித்து இந்த பிறவி முழுவதும் 2 to 2 4 தான். புரியுதுங்களா? அது மாதிரி நீங்கள் இந்த மனசில் என்ன பண்ண முடியும் முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிறது தான். இங்கே வந்து புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். புரியுதுங்களா? எதுவும் செய்கிறதுக்கு இல்லை. இப்போ இந்தாண்ட வழி இருக்குது போகலாங்கிறதுனால போகிறோம். இந்தாண்ட கேட்டு செவரே அடைச்சிட்டோம், எப்படி போவீங்க? வேறு ரூட் இருந்தால் போகலாம், இல்லைன்னா போக முடியாது. இல்லை ஒன்றும் இல்லை, கீழே வந்து ஒருத்தர் சொல்கிறார், இப்போ ஒன்றும் இல்லை கீழே இப்போ இந்த கதவு இப்படி இறங்கி போகிறோம்ல, இந்த கதவு லாக்கு சிக்கிடுச்சான், ஆசாரி வந்தால் தான் திறக்க முடியுமா, ஆசாரிக்கு ஃபோன் பண்ணாங்களாம் 2 மணி நேரம் ஆகுமான்னு சொல்லிட்டாங்க. உங்கள் நிலைப்பாடலாம் என்ன ஆகும்? எது 2 மணி நேரமா? சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே ஒரு எமோஷன் ஸ்டார்ட் ஆகிடுதா இல்லையா? நம்ம ஃப்ரீயாக இருந்தால் எப்போவுமே எப்படி இருக்கிறோம்? ரிலாக்ஸாக இருக்கிறோம். இல்லை நம்ம இப்போ வெளியே யாரும் போக போகிறது இல்லை, ஆனால் லாக் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சோன்னே இங்கே மைண்ட் என்ன ஆகிடுது? டென்ஷன் ஆகிடுது. புரியுதுங்களா? இதுதான் இப்போ பிரச்சனை.